G7 நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை. சில நாடுகள் மட்டுமே உள்ள சிறு குழுக்கள் உலகின் விதியை நிர்ணயிக்கும் காலம் எப்போதோ முடிந்துவிட்டது என சீனா G7 நாடுகளிடம் தெரிவித்துள்ளது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவவும் சீனாவின் திட்டத்தை போன்று ஒரு திட்டத்தை உருவாக்க G7 நாட்டு தலைவர்கள் முடிவெடுத்துள்ளனர். இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்ற ஒரு திட்டத்தை சீனா ஏற்கனவே செயல்படுத்தி வருகிறது. அதற்கு போட்டியாகவே G7 அமைப்பின் இத்திட்டம் கொண்டு வரப்படுகிறது. எழுச்சி பெற்று வரும் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் மேற்குலக நாடுகள் செயல்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி கொண்டுள்ளதாக வல்லுநர்கள் கருதுகிறார்கள். G7 என்றால் என்ன? இதில் சீனா ஏன் இல்லை? பொருளாதார ரீதியில் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகள் G20 அமைப்பில் இடம்பெற்றிருந்தாலும் G7 அமைப்பின் உறுப்பினர்களாக இல்லை. முன்னேறிய நாடுகள் என்று கருதப்படும் வளர்ந்த பொருளாதாரங்களை கொண்ட 7 நாடுகள் இருக்கும் அமைப்பே G7, அதாவது குரூப் ஆஃப் 7. இதில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. சுதந்திரம், மனித உரிமை, ஜனநாயகம், சட்டம், ஒழுங்கு, செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற முக்கிய கொள்கைகளோடு தங்கள் சமூகம் இருப்பதாக இந்த நாடுகள் தங்களை கருதி கொள்கின்றன. இதனால் இந்த பண்புகள் இல்லாத நாடுகள் என்று தாங்கள் கருதும் நாடுகளை இவர்கள் G7 அமைப்பில் சேர்த்து கொள்வதில்லை. முதன் முதலில் 1975 உலக பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வுகளை தேடும் முயற்சியில் தங்களின் யோசனைகளை பரிமாற்றிக்கொள்வதற்காக 6 நாடுகள் கூடி சந்தித்தன. அதற்கு அடுத்த ஆண்டு கனடா இந்த அமைப்பில் உறுப்பினரானது. 1998 உறுப்பினரான ரஷ்யா உக்ரைனின் அங்கமாக இருந்த கிரிமியாவை தன்னுடன் 2014 இணைத்து கொண்டதால் நீக்கப்பட்டது. அதன்பின் G8 மீண்டும் G7 ஆனது. ஆண்டு முழுவதும் அவ்வப்போது G7 உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சில முக்கிய விஷயங்களை விவாதிக்க கூடுவார்கள். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நரநிலை செய்திகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.